வணக்கம் மக்களே, இது என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் வீடியோ அண்ட் யூடியூப். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைட் இம்ப்ரெஷன் ஆஃப் டியூக் 200 பைக் பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ கிடையாது, ஏன்னா டெக்னிக்கல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நிறைய நல்ல சேனல்ஸ் இருக்குது, நல்லாவும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ வந்து நான் சென்னையில் பெரம்பூர் டு மணலி கொரோனா டைமில் போய் ஷூட் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைக்கில் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த ஆட்டோ சவுண்ட், டு புக் டு புக் டு புக். சாரி கேடிஎம் ஃபேன்ஸ், மன்னிச்சுக்கோங்க. அடிக்கடி திரும்ப பாருண்ணா, ஏன்னா வண்டி வந்து பின்னாடி வந்து கூட்டு போகிறாங்க உங்கள் கையிலே. டியூக் 200 பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங் பொசிஷன், ரைடிங் கம்ஃபர்ட் அதெல்லாம் தரமாக இருக்குது. கண்டிப்பாக லாங் ரைட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாமல், ஒரு பிகினராக இருக்கட்டும் இல்லை ரொம்ப யூஸ்டு ரைடராக இருக்கட்டும், எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அந்த விஷயத்தில் பவர் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வரலாம். கண்டிப்பாக ரைடிங் கம்ஃபர்ட் ஒரு பெரிய ப்ளஸ். எனக்கு படம் பார்க்கணும் போல இருக்கே, பாரிஸ் ஜெயராஜ் நைட் பார்க்கணும் போய் அங்கே. போனப்போ கையில் கேமரா இருந்துச்சு, சரி ஷூட் பண்ணலான்னு. இப்போ பாருங்கள், எங்கள் ஒய்ஃப் பண்ணுற அட்ராசிட்டி, கேமரா உள்டானது கூட தெரியாமல் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐய், நான் இதுக்கு போட்டுக்கிறேன், பெரம்பூருக்கு நான் ரூட் போட்டுக்கிறேன் ஃபோனில். அதனால் ஃபுல்லாக கூகுள் மேப்ஸ் போட்டு தான் வண்டி ஓட்டுறது, சுத்தமாக பழக்கம் இல்லை சென்னை ரோட்ஸ்லாம். ஏய் இன்னாடி, இந்த பக்கம் வந்துக்கிறது என்னல்லதான், ஏன்லதான். அதனால அங்கங்கே கன்ஃபியூஸ் ஆகி நின்று நின்று போக வேண்டியதாக இருந்தது. எங்கே கூட்டின்னு போகிறேன்னா, பிரேக்கிங் கண்டிப்பாக டெஃபினெட்லி எ ப்ளஸ் இந்த பைக்கில். பாடி ஸ்லீக்காக இருக்கிறதுனால பிக்கப் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது இந்த வண்டியில். நான் அப்பப்போ யோசிப்பேன், இந்த என்எஸ் 200 பல்சர் வச்சுருக்கவங்க, இன்னும் இந்த மாதிரி வண்டி ஓட்டிருக்கவங்களாம் எப்படிடா பைக்கை நல்லா அசால்ட்டாக க்ரௌடாக இருக்கிற ரோட்டில் கூட வந்து நல்லா படுக்க போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. அது நம்மளே வந்து வண்டி ஓட்டி ஓட்டி பழக பழக அந்த ஃபீல் நமக்கே புரியுது. அப்படியே தலையில் நறுக்குன்னு கொட்டி உட்கார வச்சிருவாங்க ஓரமா, அந்த மாதிரி இருக்கு. பார்க்குறதுக்கு செல்லம் பேக்கரி, செல்லம் பேக்கரி தான் வேணும் எனக்கு. செல்வம், செல்வம் பேக்கரி பெரம்பூர் வந்துட்டோம் பாருங்க. நம்ம எக்ஸலில் போகிற தலைவர் கூட நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாருன்னா நான் எந்த அளவுக்கு பம்பிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போகிறேன்றது புரியுது. இது சடன் சேஞ்ச் தானங்க, பெங்களூர் ரோட்ஸ் டு சென்னை ரோட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடுவில் டிவைடர் இல்லைங்க சென்னை ரோட்ஸில். அப்போ எதிர்க்க வர்றவன் எவ்வளோ வேணால் ஏறி வரலாம், நம்மளும் எவ்வளோ வேணால் ஏறி போகலாம். என்ன நமக்கு நல்ல நேரமாக இருந்ததுன்னா குறுக்கில் எவனாவது வண்டி விடுவான், இல்லை யாராவது திடீர்னு கிராஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போனால் மற்றபடி பெங்களூரை விடவே சென்னையில் ஈஸியாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆக முடியும். தலைவரை பாருங்கள், பைக்கை விட இவர் தான் நம்ம ஃப்ரேமில் ஜாஸ்தி தெரியவர். அங்கே எடுத்துன்னு வர, நீ அங்கே அந்த வாசப்பள்ளி நான் ரெக்கார்ட் பண்ணேன், அங்கே போயிடு. அங்கே போயிட்டு நீ அப்படியே அங்கே
மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு. இப்போ நான் மெயினாக காட்ட விரும்புகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பில்லியன் ரைடர் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம், அந்த ஹைட் எப்படி இருக்குன்றது தான். ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த R15 மாதிரி பைக்கில் விக்ரமாதித்தன் பேய் மாதிரி தொங்கிட்டு போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நிறைய ஏரியாஸில் இந்த பைக் நல்லா ஸ்கோர் பண்ணுது. ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா லாங் ரைட் போகிறவங்களுக்குலாம் வந்து இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பிட் ஸ்டாப்பில் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் தமிழில் தான் வருது. ஸ்டே டியூன்ட். பை.